தென்னாப்பிரிக்காவோட கேப் டவுன் முதல் நீரற்ற நகரமா மாறுவது பற்றிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம். இதே வேளையில இப்ப தெற்கு சூடான்ல உணவற்ற நிலை உருவாகி இருக்கு. தெற்கு சூடான் வறட்சி நகரம்னு அறிவிச்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உலகத்தோட மிக இளம் நாடுன்னு சொல்லப்படுகிற தெற்கு சூடான் நாட்டு மக்கள் தொகையில முக்கால்வாசி பேர் தீவிர பட்டினிக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுல சிவில் வார் வேற ஒரு புறம் நடக்குது. சுமார் 60 லட்சம் மக்கள் எந்த உதவியும் இல்லாம பட்டினியில வாட நேரிடும் அபாயம் இருக்குன்னு எச்சரிச்சிருக்கு. பட்டினி சாவை எதிர்கொள்பவர்களின் எண்ணிக்கை போன வருஷத்தை விட 40% அதிகரிச்சிருக்கு. 11 ஆப்பிரிக்க நாடுகளில் சுமார் 150,000 மக்கள் பட்டினி சாவை எதிர்கொள்கின்றனர். சிவில் வார் யுத்தத்தால் உணவு தானிய உற்பத்தி படு மோசமாக இருக்கிறதால சூடான்ல 1/3 நபர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. தெற்கு சூடான்ல இருக்கும் மக்கள் கும்பல் கும்பலா உணவுக்காக பல மைல்கள் குழந்தை குட்டிகளோட ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. குழந்தைகளுக்காவது உணவு தரணும்னு கிராமம் கிராமமா போய் பிச்சை எடுக்கிறாங்க. உதவி பணியாளர்கள் விடுக்கும் எச்சரிக்கையில் உணவு உதவி கிடைத்தாலும் கூட வரும் மே மாதம் முதல் தெற்கு சூடானில் 30 கவுண்டிங்களில் கடுமையான பட்டினி சாவுகள் ஏற்படும். அரசு படைகள் மற்றும் எதிர்ப்படைகள் மக்களுக்கு உணவுப் பொருட்களை அண்டவிடாமல் தாங்களே கொள்ளையடித்து வருவதும் நடக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறையை விட மனிதநேய பற்றாக்குறைதான் அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 25,000 மக்கள் உணவில்லாமல் இறந்து போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 9 மில்லியன் மக்கள் பட்டினியால் இறந்து போறாங்க. தினமும் 1.3 பில்லியன் டன் உணவை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.